2013 சிதம்பரம் இந்த ரைட் ஆஃப் தள்ளி இந்த தள்ளுபடி இது குறித்து அவர் நான் என்னுடைய முகநூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணால் எடுத்து காமிங்கப்பா. அவர் அவர் வந்து அதை பார்க்கல அவர் அதில் சார். அப்போ ஏன் அவர் சிதம்பரம் தள்ளி வச்சாருன்னு சொல்லுங்க. உங்கள் கட்சி தவறு பண்ணுச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நான் செஞ்சதே தப்பு கூட வச்சுக்கலையா? 2013 நீங்கள் ஏன் ரைட் ஆஃப் பண்ணீங்க? அதுவும் எத்தனை கோடி? 1.5 லட்சம் கோடி. மறுபடியும் இவர் இப்போ வந்து 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அவர் சொன்னது ஒரு வகையில் கரெக்டு. நாங்கள் இருக்கும்போது வராக்கடனே இல்லைன்றார். நீங்கள் தான் வராக்கடன் இல்லாதபடி தானே வராக்கடனே காமிக்கலையே, அதான பிரச்சனையே. ஏன்னா பொன்கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுவார் பண்ணார்னா, அதாவது காங்கிரஸ் பொன்கிருஷ்ணமூர்த்தி சொல்ல உதாரணத்துக்கு இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். உதாரணத்துக்கு விஜய் மல்லையா விஷயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், விஜய் மல்லையா விஷயத்தில் ஒரு 1000 கோடி வாங்குவார். அதன் பிறகு ஒரு 6 மாதம், அப்போ 6 மாதம் என்பிஏ இருந்துச்சு. 6 மாதம் கட்டலை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பேங்கில் போய் வேற ஒரு கம்பெனி பேரில் 1500 கோடி வாங்கி இந்த 1000 கோடி இப்படி கட்டுறது. அப்புறமா மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு 2500 கோடி இன்னொரு பேங்கில் வாங்கி இந்த 1000 கோடி கட்டுறது. இப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் துணை போனது. சிதம்பரமும் துணை போனார், இவருடைய ராகுலும் துணை போனார். போன லோன் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான விஷயம் காங்கிரஸ் ஆட்சியில். பேங்கிங் போன லோன், அதாவது இப்படி தான் செஞ்சு. நான் கேட்டது பதிலே சொல்ல, நீங்க ஒரு நிமிஷம் 1.5 லட்சம் கோடி இல்ல 1 லட்சம் கோடி எதை வேணா வச்சுங்க, நீங்க கொடுத்திருந்த மொத்த கடனே 8 லட்சம் கோடி தான் 2008 வரலாம். ஆனா 6 வருஷத்துல அது ஏன் 54 லட்சம் கோடி ஆச்சு? அப்ப 54 லட்சம் கோடி ஆனா ஆட்டோமேட்டிக்கா இவங்க சொல்றாங்கல்ல, இந்த 10 லட்சம் கோடி அல்லது 12 லட்சம் கோடி வரதான் செய்யும். அது எப்படி வந்துச்சு? பிஜேபி அரசு வந்த உடனே விஜய் மல்லையான்னு ஒரு உதாரணத்துக்காக தான் வச்சு பேசுறோம். எப்பா இந்த விஜய் மல்லையா ஏன்ற கம்பெனியில் 1000 கோடி வாங்கி கொஞ்ச நாள் கழித்து சென்ற பிறகு 2000 கோடி வாங்கி இந்த 1000 கோடியை க்ளோஸ் பண்ணுறான், அப்புறமா 3000 கோடி வாங்கி அந்த 2000 கோடி க்ளோஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வங்கியினுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தோம். என்னெல்லாம் பேனை இன்க்ளூட் பண்ணோம், ஆதார் கார்டை கொண்டு வரணும். அப்போது இன்றைக்கி ஜெயகிருஷ்ணனும் நாராயணனும் ஒரு வங்கியில் கடன் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனியில் நான் டைரக்டராகவோ பார்ட்னராகவோ சேர்ந்து நான் இன்னொரு வங்கியிலையும் அதே வங்கியிலையும் கடன் வாங்க முடியாது. எப்போ வாங்க முடியாது? அந்த கடனை திருப்பி செலுத்தும் முறை, வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் முறை வாங்க முடியாது. இதில் தான் எல்லாரும் போய் மாட்டுறாங்க. இந்த சட்டத்தை நாம் கொண்டு வந்த பிறகு தான் இது நாள் வரையில் பணத்தை வந்து கடனை வாங்கி வாங்கி கடனை திருப்பி கட்டிட்டு இருந்தாங்க பாருங்கள். இவங்க எல்லாரும் நின்று போனதுக்கு காரணமே நாம் கொண்டு வந்த கடுமையான சட்டங்கள். நீங்க இந்த ரைட் ஆஃப் பத்தி சிதம்பரம் ஏன் சொன்னார்னா, அவரை பத்தி பேசாதீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் பேசுறேங்க. ரைட் ஆஃப்னு சிதம்பரம் பேசிருக்கிறார்ல, செஞ்சிருக்கிறீங்கல்ல, அப்போ நாங்க வந்து கொள்ளையடிச்சோன்றீங்க. யாருக்கு? இன்னைக்கு சிதம்பரம் சொல்றாரு, விஜய் மல்லையாவும் நீரவ் மோடியும் முகுல் சோக்சிக்கும் தான் இட் இஸ் ஆஃப் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு அகாடமிக் தான், இதை பத்தி பேசுறது விவாதம் செய்யறது ஏட்டு சுரக்காய் மாதிரி. ஆனால் இதை அனுபவிப்பது இவர்கள் மூவரும் தான் சொல்றாரு. யாரு? பா சிதம்பரம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்க ஆட்சி இருந்தபோது நீங்க ஒரு 2 லட்சம் ரைட் ஆஃப் பண்ணி 2 லட்சம் கோடி நீங்க யாருக்கெல்லாம் பணம் வாங்கினீங்க? ஊழல் ஏன் செஞ்சீங்க? முதல்ல அதை நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு வருவோம். ஊழல் செஞ்சீங்க இருங்க சார், அப்ப இது ஊழல்ன்றீங்கல்ல? இருங்க சார், இப்போ இவரே சொல்லிட்டாரு சிதம்பரம் அவர்கள் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். இந்த 3 பேர் தான் அனுபவிக்கிறாங்க. நான் கேட்குறேன், 5492 கோடி மேக்ஸல் சோக்ஸிக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. கடன் இது மட்டும் தான் தள்ளுபடி செய்வதற்கான நியதி இருக்கின்றது, வேற எந்த விஷயத்திற்கும் தள்ளுபடி செய்ய முடியாது. இதுல மிக முக்கிய குற்றவாளி யார் தெரியுமாங்க? ஊடகங்கள் நேத்து செஞ்சது, அதுல தெளிவா அந்த ஆர்டிஐனுடைய இதுலயே பாருங்க, அந்த ஆர்டிஐ பேப்பர்ல எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுலேயே சொல்றாங்க, இது தள்ளுபடி என்றால் அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது, இந்த இந்த பணத்தை வங்கிகள் அவர்களிடம் வசூலிக்கும், அந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் அந்த ஆர்டிஐல இருக்குது. அப்புறமா எப்படி இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க?